கண்ணை மூடிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கலாஸ் வாக்ஸ். திஸ் இஸ் கலா தேவி. இன்னைக்கு ஜனவரி 10 என் ஹஸ்பண்டோட பர்த்டே, ஸ்பெஷல் டே. இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் வந்து அவருக்கு இல்லை, உங்களுக்கு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணது தான். அவங்க பர்மிஷன் இல்லாமல் இதை என்னால் வாங்க முடியாது. அதனால இது ஒரு சர்ப்ரைஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் ரொம்ப நாளாக நாங்கள் ஆசைப்பட்டு, ரெண்டு பேருமே ஆசைப்பட்டோம், அவங்களும் ஆசைப்பட்டாங்க, நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். இன்னைக்கு ஒரு வழியாக அது நிறைவேறிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். அன்றைக்கி வெனஸ்டேன்றதுனால மட்டன் எடுத்துருந்தோம், நான்வெஜ் எடுத்துருந்தோம். எனக்கு அதில் நல்லி ரொம்ப பிடிக்கும், அதனால் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அதனால் எனக்கும் என் அத்தைக்கும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் அத்தையும் கொடுக்கறதுக்காக பக்கத்து கடைக்கு போயிட்டுருந்தோம். இதுதான் என் ஹஸ்பண்டோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. அவுட்ஃபிட் சூப்பராக இருந்தது, ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ஃபிட்டு நல்லா இருந்தது. அவங்களுக்கு இந்த கலரில் வந்து ட்ரெஸ்ஸு இல்லை. சரி ஓகே, இல்லாத கலராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் செம மேட்சாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அவங்களுக்கு அவங்க ஒர்க் விஷயமா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. நான் மட்டும்தான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக எங்கள் அண்ணி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க, நாங்கள் கூப்பிட்ருந்தோம். ஆனால் எங்கள் அண்ணி செமையாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு கேக் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை, அவங்களுக்கு வெட்டணும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு நியர்பையில் எந்த ஒரு கேக் ஷாப்புமே இல்லை. நான் அண்ணிக்கிட்ட அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. ஆனால் அவங்க வரும்போதே கேக்கோடு தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தது. ஏன்னா நான் நினச்சேன் கேக்கு வெட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியல. அது ரொம்ப தூரமாக இருந்தது, வீட்டில் யாருமே இல்லை. அதனால் சரி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அண்ணி வந்து கேக் கூடயே வந்துட்டாங்க, அது ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது. என் அண்ணி பசங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க, அவங்களே க்ரியேட் பண்ணதை அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் அண்ணி பொண்ணுக்கு என் அண்ணி பொண்ணு பேர் வர்ணிகா. அவளுக்கு தெரியல பர்த்டேக்கு மாமாவுக்கு தான் பர்த்டே, அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ரெண்டு இருந்ததுனால அண்ணா கொடுக்குறது மாமாவுக்கு பிங்க் கலர், அத்தைக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவள் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாள். அவங்க பேர் எதுவுமே எழுதாததுனால நேம் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நேம் எழுதிட்டு இருந்தா பாப்பா. ஆக்சுவலாக இவ தான் மாமாவுக்கு கேக் வாங்கணும், கண்டிப்பாக வாங்கிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொன்னானே எங்கள் அண்ணி சொன்னாங்க. ஏன்னா இவளுக்கு மாமா மேலே ரொம்ப பாசம், அதனால் இவ தான் வாங்கிட்டு வந்திருக்கா. ஆக்சுவலாக இவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுதான் அந்த கேக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸ்வீட்டு க்ரீம் ரொம்ப தான் போட்டிருக்காங்க, அப்படி இருந்தால் கூட ரொம்ப ஸ்வீட்டு தெரியவே இல்லை, தகட்டும்ல அந்த மாதிரிலாம் தகட்டலை. வர்த்து சூப்பராக இருந்தது கேக்கு. வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அப்புறம் மேல் வீட்டு குட்டி பசங்களையும் கூப்பிட்டுட்டு அவங்களையும் வச்சுட்டு கேக் வெட்டினோம். சொல்றா சொல்லி சொல்லி
கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. பர்த்டே செலிப்ரேஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக போச்சு. செம்ம ஹாப்பி எனக்கு. எங்கள் அண்ணி கேக் வாங்கிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ ஒரு சந்தோஷமும் நடந்தது. ரொம்ப ஹாப்பி தான். ஆக்சுவலாக எங்கள் அண்ணி வரதாவே பிளானில் இல்லையாம். வர்ணிகா தான் இல்லை மாமா பர்த்டேக்கு போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சி வந்தா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பர்ச்சேஸ் நேத்தியும் போயிருந்தோம். அப்போ எங்கள் ஃபேமிலி வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். அண்ணி அண்ணா அப்புறம் குட்டி பசங்களுக்கெலாம் எடுத்து கொடுக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு ஆனால் டைம் இல்லாததுனால வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி போகலாம் அப்படின்னு அண்ணிலாம் வந்திருக்காங்களே, இன்றைக்கி கூட்டிகிட்டு போய் அவங்கள அப்படியே எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் பிளான் பண்ணி ரெடில்ஸில் தான் போனோம் கடைக்கு. என்னடா பர்த்டே பாய்க்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கல போலியே யாரும் அப்படின்னு நீங்கள்லாம் யோசிப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் இருக்குது. அவங்க கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதும் மெயினாக அது அது ஒரு ரீசன் தான், கிஃப்ட்டு வாங்குறதுக்காக தான். இப்போ பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க எந்த டைப் ஆஃப் கிஃப்ட்டுன்னு, ஆனால் என்ன கிஃப்ட்டுன்னு கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு ஷுவராக தெரியும். நான் மாமா அந்த கடைக்கு போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ பாதி தெரிஞ்சுக்கோங்க. கடைக்கு ரீச் ஆயாச்சு. ரெடில்ஸ்ல இது என்ன கடைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரேவதி ஸ்டோர் தான் போயிருந்தோம். ரேவதி ஸ்டோர் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ரேவதி ஸ்டோர்ஸ்ல வந்து ரொம்ப போட்டு போட்டு கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. கம்மியாக வச்சுருந்தா கூட கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். சென்டரில் வந்துருங்க. சென்டர் வா, இந்த வெளிச்சத்துக்கு வா. ஈவினிங் ஒரு 6:30 மேலே கிளம்பி போனோம். டைம் கரெக்டாக தான் இருந்தது, ரொம்ப லேட்டாலாம் ஆகலை. எல்லாருக்கும் கரெக்டாக அண்ணி பசங்க அண்ணா வரைக்கும் தான் எடுக்கணும், அதனால் ரொம்ப நேரம் ஆகலை. ஏன்னா எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி வரைக்கும் நேற்றியே நாங்கள் எடுத்துட்டோம், அதனால் வந்து டைம் ரொம்ப எடுத்துக்கல. ஓகேவாக இருந்தது, போய் எடுத்துகிட்டு கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு. சர்வீஸ் ட்ரெஸ் காட்டுங்க.
இந்த ஷர்ட்டை என் அண்ணி பையனுக்கு எடுத்தது சர்வேஷ்க்கு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது, இப்போ உள்ள ட்ரெண்டாக இருந்தது. வர்ணிகாவுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸில் எது ஓகேன்னு கேட்குறாங்க. எல்லோ கலர் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அது எல்லோவா லெமன் கலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ளூ கலர் எனக்கு அவ்வளோவாலாம் பிடிக்கல, அதனால் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கள் அத்தைக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க எடுத்து அதில் வச்சுருந்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் ஆனால் இந்த எல்லோ தான் பிடிச்சிருந்தது. இப்போ அவள் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு கூட அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து ஜென்ஸ் செக்ஷனுக்கு போனோம். அண்ணாக்கு அண்ணாக்கு ஷர்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அண்ணாக்கு வந்து எப்போவுமே ரெடிமேடு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டீரியலாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் தான் பார்த்துட்ருந்தோம். மெட்டீரியல்லையும் கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இது கேட்டலாக் மாதிரியே இருக்குது. இந்த டிசைன் சூப்பராக இருக்குது. இது எந்த ட்ரெஸ் எந்த துணி மேலே வச்சு பார்த்தாலும் அதே ட்ரெஸ் மாதிரி அப்படி காட்டுதில்ல. அது நாங்கள் அதில் வச்சு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தோம். இந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வச்சு 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 பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ரெண்டு துணிக்கும் சென்டராக வச்சு இது பாதி அது பாதி அப்படிலாம் கூட வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. இது எப்படி வந்ததுன்னு தெரில, ஆனால் ஐடியா நல்ல ஐடியாவாக இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாடுறா இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டீங்களா? போட்டுருக்கல, நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது பாதி ரேட்டு தான். ஃபைனலா வந்தாச்சு என் ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட்டுக்காக. அவர் இப்போ ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆமாம், அவங்களுக்கு காது குத்தணும் அப்படின் தான் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் சரி ஒரு ரிங், இது சாரி ரிங் இல்லை, ஒரு ஸ்டெட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் செலக்ட் பண்ணது, நான் பார்த்தது வந்து கோல்டு, வெறும் கோல்டு தான். என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ரொம்ப அமௌண்ட்டு போட்டு வாங்கி கொடுக்க முடியாது. நான் பார்த்ததில் வந்து 2000 தான் இருந்தது. அதனால் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு போடுறது போடுறோம், ஆனால் ஒரு நல்லதாக குவாலிட்டியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இருந்தாலும் என்னால் அவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது, என்கிட்ட அவ்வளோ மணியும் கிடையாது. அதனால் ஹஸ்பண்ட் பாதி போட்டுக்கிட்டாங்க, என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு நான் பாதி போட்டுக்கிட்டேன். அப்புறம் அண்ணி வந்து கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு 500 ஏதாவது ஞாபகமாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. மூணு பேரோட காசையும் சேர்த்து போட்டுக்கிட்டு ஒரு டைமண்ட் ரிங் ஸ்டெட்டு வாங்கியாச்சு. காது குத்துறதுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் வலிக்காமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா அவங்கள கஷ்டப்படுத்தி நான் போடுற மாதிரி இருக்குது. நல்லா குத்துனாங்க, குத்துனதே தெரியாத அளவுக்கு. நான் இப்படி திரும்பிட்டு அவங்கள பாக்குறதுக்குள்ளே குத்திட்டு திருஹானிலாம் போட்டுட்டாங்க. ஆனா பாவம் என் ஹஸ்பண்டுக்கு வலி தாங்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, என்னால அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் போடணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கும் ஆசை இருந்தது, ஆனா நான் கேட்டேன்றதுனாலதான் அவங்க ஓகே சொன்னாங்க. என்னால செம ஹாப்பி. அவங்க பார்த்துட்டு நல்லபடியா போச்சு. வலிக்குதான் கொஞ்சம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிண்ணா எண்ணெய் எதுவும் வச்சிருக்கீங்களாண்ணா? தேங்காய் எண்ணெய் எதுவும் இருக்குமா? எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு டைமண்ட் ஸ்டெட்டு போட்ட ஒரே ஆள் இவங்க தான்.
போட்டுட்டாங்க பையன். எனக்கு வந்து டைமண்ட் ரிங் வேணும்னு நான் கேட்டிருந்தேன், ஆனால் அந்த டைமில் இவங்களால எனக்கு வாங்கி கொடுக்க முடியல. இப்போ சரி இது குட்டி ஸ்ட்ரெட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்பான்சர் பண்ணி எல்லாருமா சேர்ந்து போட்டு வாங்கி போட்டாச்சு. ஃபைனலி செம ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? க்யூட்டாக இருக்கு, க்யூட்டாக இருக்கு. டூ டேஸ் தான் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். இல்ல அது மாட்டாது. அவ்வளோதான் பர்ச்சேசிங். அப்புறம் கிஃப்ட்டு எல்லாமே முடிஞ்சுது. ஃபைனலாக ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்கள் மாமா மட்டும் மிஸ், எங்கள் மாமா பைக்கில் வந்ததுனால முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் நைட்டு அண்ணி பசங்களெல்லாம் அவங்க வீட்டில் கொண்டு விட்டு, அவங்க வீடு ஆவடியில் இருக்குது, அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு ரிட்டன் வரத்துக்கு 12 ஆகிடுச்சு. ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோம். இல்லை கொஞ்சம் லாங் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு பேரும் வந்துட்டு ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.